ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் சாண்ட்விச். அது எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். சாண்ட்விச்சுக்கு மெயினாக தேவையானது அதோட ஒரு சட்னி மாதிரி தொடவாங்க. அது என்ன நரைக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொஞ்சம் கறி லீவ்ஸ், கிரீன் சில்லிஸ் 4, ஜிஞ்சர் ஸ்மால் பீஸ், கார்லிக் 8 பீஸ். இதெல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் என்னென்னு பார்த்துக்கலாம். டொமேட்டோ 4 கட் பண்ணியிருந்தால சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன், கேரட் அண்ட் பீன்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பன்னீரை நல்லா ஒரு குட்டி குட்டி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை நீங்கள் சும்மா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம எப்படி சாண்ட்விச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மெயினாக நம்ம ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுக்கலாம். இதனால் ஒரு வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். அந்த வானலில் அந்த வானினை கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருங்க ஆயில் கூட. இப்போ கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி நாங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது என்ன வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். லைக் காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் கேரட்டும் பீன்ஸும் மட்டும் சேர்த்திருக்கோம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே ஒன்று கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 4 டொமேட்டோஸ் எடுத்திருக்கோம். இதையும் நல்லா எல்லாத்துக்கும் கூட மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுலாம் சும்மா லைட்டாக ஸ்மால் பீஸாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக எதாவது டேஸ்ட்டு வராது மஞ்சத்தூள், அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எல்லாம் அப்படியே போனதுக்கப்புறமா ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக வாட்டர், ஒரு ஸ்பூன் சால்ட், தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர், க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வந்து பன்னீர் கூட பன்னீர் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் அதிலே லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றுக்குள்ள ஒன்றும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரணும். ஸோ இப்போ நம்ம பிரெட் எடுத்து வச்சுருக்குறோம். அது கூடவே நம்ம பண்ணி வச்சுருந்த ஸ்பைஸியான சட்னி, இந்த சட்னியை நம்ம ஒரு கொஞ்சமாக எடுத்து இந்த இதில் தடவிக்கலாம், சாண்ட்விச்சில் தடவிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு சாண்ட்விச்சுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தோசை பேனில் தவாவில் நீங்கள் வந்து பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் அல்லது கீ ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த தவாவில் மேக்ஸிமம் சைட் வந்து நீங்கள் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், ரோஸ்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சாச்சு ப்ரெட்டில். இந்த ப்ரெட் அப்படியே அழுங்காமல் வைங்க. பார்த்து அழுங்க வச்சதுக்கப்புறமா இந்த இதில் கொஞ்சம் தோசை தவாவில் சென்டராக தள்ளி அதை கொஞ்சம் வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கீழே சேஞ்ச் ஆகும். அதுக்கு மேலே உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இன்னும் குக் ஆகி டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ப்ரெட்டுக்கு மேலேயும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு எக்ஸஸாக கொடுக்கும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே திருப்பி போடும்போது இந்த பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வரும். அதனால தான் நம்ம பட்டர் ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எப்படி கலர் வந்திருக்குதுன்னு, ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரணும் சாண்ட்விச்னா. இப்போ சாண்ட்விச் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு, சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம தட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு விஷாகன் கேட்டு தெரிஞ்சுப்போம். விஷாகன் வாங்க சாண்ட்விச் சாப்பிட்லாம். உங்களுக்காக சாண்ட்விச் சுவையான சாண்ட்விச் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்க மீண்டும் அடுத்த வீடியோ எபிசோட சந்திக்கிறோம். டாடா, பை பை, பை.